matrices topic கண்டி பண்ணிக்கலாம் matrices topicல நம்ம properties of multiplication of matrices நம்ம பார்க்க போறோம் இப்போ first multiplication of matrices என்ன என்னன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம properties of multiplication of matrices னு எடுத்துக்கலாம் ஜெனரலா ரெண்டு matrices இருக்குன்னு வெச்சீங்க matrix a இப்படி இருக்குன்னு வெச்சீங்க இந்த matrices வந்து suppose 1 2 3 இந்த 4 5 6 அப்படினு இருக்குன்னு வெச்சீங்க இது வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க இது வந்து இங்க 2 by 3 matrix இருக்கு அடுத்து b னு ஒரு matrix எடுத்துக்கிறேன் இந்த b இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் எப்படி எடுக்க போறேன்னா இந்த 1 2 3 இந்த 5 6 7 இப்படி எடுத்துக்கேன் இங்க எப்படி இருக்கு பாருங்க 3 by 2 மேட்ரிக்ஸ் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா உங்களுக்கு சோ இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருக்கணும் அப்படி இருந்தா தான் அதை வந்து என்ன பண்ண முடியும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படினு எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த மேட்ரிக்ஸ் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஆன்சர் கிடைக்கும் எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் ஏ வந்து இப்படி இருக்குன்னு வெச்சீங்க ஏ ஐ ஜே இப்படின்னு இருந்துட்டு இது எம் கிராஸ் என்ல இருக்கு அப்படின்னு எடுத்துங்க மேட்ரிக்ஸ் பி வந்து எப்படி இருக்குன்னா பி ஐ ஜே அப்படின்னு வந்துட்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி கிராஸ் எம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அதை மல்டிப்ளை பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அதாவது ஏ இன்ட்டு பின்னு வந்திருக்கு வச்சுங்க இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து சிஐஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதனுடைய ரோஸ் அண்ட் காலம் எப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் அந்த ஆர்டர்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா ஓகேங்களா சரி இதை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் காலமும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ ரோ 1 காலம் 1 அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ ரோ 2 காலம் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு திருப்பியும் செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இதனுடைய இது இது நல்லா பாருங்க இதுக்கு எத்தனை ரோ இருக்கு பாருங்க இந்த செகண்ட் ரோவையும் இங்க ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும் அப்போ ஆர் டூ காலம் டூன்னு கிடைச்சிருக்கும் ஆ காலம் ஒன்னு வந்திருக்கும் அடுத்து இங்க என்ன பண்ணணும்னா இங்க என்ன வந்திருக்கும் பாருங்க இந்த ஆர் டூ இருக்குல்லையே ஆர் டூ இன்ட்டு காலம் டூ பண்ணும் ஸோ ஆர் டூ இன்ட்டு காலம் டூ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது ரோ ஒன் இன்ட்டு காலம் ஒன் ரோ டூ இன்ட்டு காலம் டூ அப்படி பாருங்க அடுத்து இந்த சாரி இங்க ரோ ஒன் போன் அடுத்து ரோ டூ இன்ட்டு காலம் ஒன் ரோ டூ இன்ட்டு காலம் டூ இப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம் பாருங்க ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்னு எடுத்துக்கலாம் ப்ராப்பர்ட்டி ஒன்னு என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் ஏபி அண்ட் பிஏ அதாவது ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிஸ் எடுத்து அடுத்து பி மேட்ரிஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் இப்படி பண்ணால் வர ஆன்சரும் ஃபர்ஸ்ட் பி என்ற மேட்ரிக்ஸும் செகண்ட் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம் இது ரெண்டுமே நீட் நாட் டு பி ஈக்குவல் இது வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு கிடையாது புரியுதுங்களா அதனால மேட்ரிக் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் இஸ் நாட் ஏ கமிட்டேட்டிவ் இட் இஸ் நாட் ஏ கமிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது வந்து ஏ இன்ட்டு பி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துங்க ஒரு மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் செகண்ட் பி எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பி எடுத்துட்டு செகண்ட் ஏன்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் சேமா வரணும்னு கிடையாது சேமா இருக்கலாம் ஒரு சில கேசஸ்ல நாட் சேமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நாட் கமிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு சரி இதுலயே வந்து ஒரு சப் கேஸ் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு சப் கேஸ் வந்து ஏபி ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது இஸ் ஈக்குவல் மைனஸ் பி இன்ட்டு ஏ கூட வந்திருக்கலாம் ஏ பி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் பி இன்ட்டு ஏ கூட வந்திருக்கலாம் ஸோ இப்படி வந்துருச்சுன்னா தென் ஏ அண்ட் பி மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஆன்டி கம்யூட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆன்டி கம்யூட் ஆன்டி கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா கம்யூட் அப்படின்னு எடுத்துக்கிறப்பா இது இது புரிஞ்சிருக்கு அடுத்த ஒரு கேஸ் பாருங்க இதுலயே வந்து இப்போ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மேட்ரிக்ஸ் ஏ வந்து 1 0 0 2 எடுத்துக்கோங்க அடுத்து மேட்ரிக்ஸ் பி வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 3 0 0 4 எடுத்துக்கோங்க இப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க
இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ இது மேட்ரிக்ஸ் பி னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்க. இப்போ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்டு பி மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ரோ இன்டு காலம் பண்ணும். அப்போ ரோ போடும்போது 1 இன்டு 3 3 ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 0 இன்டு 0 0 ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 இன்டு 0 0 0 இன்டு 4 0 ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 இன்டு 3 0, அடுத்து 2 இன்டு 0 0 ன்னு வந்துருது. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்டு 0 0 ன்னு போடுறோம், 2 இன்டு 4 8 ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து ஏ அண்ட் பி ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ். கரெக்ட்டுங்களா? ஏ அண்ட் பி ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்படின்னா டயகனல் எலிமெண்ட் மட்டும் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருக்கு, மற்ற எலிமெண்ட் எல்லாம் 0 வந்துருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த ஏ அண்ட் பி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆர்டர்ல மல்டிப்ளை பண்ணுவோம். இது என்ன ஆர்டரோ அதே ஆர்டர்ல இதுவும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது ஏபி இந்த ஆன்சர் வந்துருக்கா? ஏபி இந்த ஆன்சர் வந்துருக்கு. இப்போ பிஏ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பிஏ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? பியில இருந்து ஏ. அப்போ பி ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்டு 1 3 போட்டுருது, 0 இன்டு 0 0 வந்துருது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 3 இன்டு 0 0 0 இன்டு 2 0 வந்துருது. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ 0 இன்டு 1 0 பிளஸ் 4 இன்டு 0 0 வந்துருது. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 0 இன்டு 0 0 4 இன்டு 2 8 வந்துருக்கு. ஸோ இந்த கேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு சில கேசஸ்ல ஏபி ஈக்குவல் டு பிஏ வந்திருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அது கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. அப்சர்வ் தட் மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஏ டயகனல் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இஸ் வில் பி கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு வருது. அதாவது ஏபியும் பிஏவும் நீட் நாட் டு பி ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். எப்போ வந்து ஈக்குவலாக இருக்குன்னா, நம்ம ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வருதுப்போம் அப்படின்னு எடுத்தாச்சு. புரியுதா? சரி, இது ப்ராப்பர்ட்டி ஒன்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த ப்ராப்பர்ட்டி போலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி டூ போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி டூல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் அசோசியேட்டிவ் இஃப் கன்ஃபர்மபிலிட்டி இஸ் அஸ்யூம்டு அப்படின்றாங்க. அதாவது மூணு மேட்ரிக்ஸ் எடுக்கணும், ஏ பி சி மூணு மேட்ரிக்ஸ் எடுக்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிசி மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதோட ஏ கூட மல்டிப்ளை பண்ணோம். பிசியை மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் வந்து பி அண்ட் சிஏ இது மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, ஏபி மேட்ரிக்ஸ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு இதோட சிஏ மல்டிப்ளை பண்ணோம். இதுக்கு பேரு தான் என்ன பாத்தீங்கன்னா, அசோசியேட்டிவ். இப்போ வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் கன்ஃபர்மபிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது எப்படி, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருந்தால் மல்டிபிளிகேஷனுக்கு கன்ஃபர்மபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஏபிசி வந்து மல்டிபிளிகேஷனுக்கு கன்ஃபர்மபிளாக இருந்தால், இது இந்த இந்த கான்செப்ட் வந்து பிசியை மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துகிட்டு அடுத்து பிசியை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்து ஏபியை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஏபியோட சிஏ மல்டிப்ளை பண்ணால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்பா. இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால தான் என்ன சொல்றேன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ், அசோசியேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அசோசியேட்டிவ்னா அந்த கன்ஃபர்மபிலிட்டி இருக்கணும், அதாவது மல்டிப்ளை பண்றதுக்கான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கும், அப்போதான் வந்து இதை மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 இப்போ பார்க்க போறது. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, இந்த ப்ராப்பர்ட்டி 3 என்ன சொல்றாங்கன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ ஆட் பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது ஏ, அதாவது பி, அதாவது பி பிளஸ் சி மேட்ரிக்ஸையும் இந்த ஏவையும் மல்டிப்ளை பண்றதும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அடுத்து மேட்ரிக்ஸ் ஏவும் சி மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சேம் ஆன்சர் கிடைக்கும், ஈக்குவலா இருக்கும். பிசி ஆட் பண்ணிட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சரும், இல்லைன்னா ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து ஏவும் சியை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சேம் ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருப்போம். அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒபே ஆயிருக்கும். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் அப்படின்னு வந்துருதுப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ப்ராப்பர்ட்டி 4 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 4. இந்த ப்ராப்பர்ட்டி 4 என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதனுடைய ஆர்டர் வந்து எம் கிராஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து எம் கிராஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு?
இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பா. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? எம் கிராஸ் என், எம் கிராஸ் எம்ல இருக்கும் கரெக்டாங்களா? இதுவும் இந்த மேட்ரிக்ஸ் ஏ, இந்த மேட்ரிக்ஸ் ஏவோ மல்டிப்ளை பண்றோம் எம் கிராஸ் எம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கேன். இது மாதிரி இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்படி இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க, இது இப்படி மல்டிப்ளை பண்றோம். இப்படி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்பா. அதாவது மேட்ரிக்ஸ் ஏவே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் ஏன்னு கிடைக்குது. ஓகே, அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி ப்ரோ, நெக்ஸ்ட் இது எம் கிராஸ் எம் எழுதணுமா என் கிராஸ் எம் என்ன எழுதணுமா? இது என் கிராஸ் என் எழுதிருக்கணும், அப்பதான் கரெக்டா வந்துடும். ஓகே, நீங்க வந்து என் கிராஸ் என் கொடுக்கலாம், அப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப்ரவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் பாலும் ஈக்குவலா இருந்தா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படி எழுதியிருக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ப்ரீ மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்கேன் ஏக்கு, இதே போஸ்ட் மல்டிபிளிகேஷனும் பண்ணலாம். எப்படி? ஏ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டு அடுத்து ஐ எடுத்துருக்கணும். ஐ எடுத்துருக்கணும்னா இங்கே எம் கிராஸ் என்ன போட்டிருக்கணும்? எம்னு போட்டிருக்கணும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் இது ஏன்னு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா வந்து அந்த சேம் மேட்ரிக்ஸே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைவ் போட்டு இது போயிடலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி ஃபைவ், if product of two matrices is zero matrix, it is not necessary that one of the matrices is a zero matrix. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ, மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னா அப்படின்னா ஏதாவது ஒன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து நீட் நாட் டு பி ஜீரோவா இருக்கும். எதனா ஒன்று ஜீரோ வரதால இதனுடைய ப்ராடக்ட் ஜீரோ வரணும் கிடையாது. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தாலும் ஜீரோ வரலாம். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ ஏஎன்பி எடுத்துருக்கோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நல் மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்துருக்குன்னா இதில் ஏஎன்பியில் ஒன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நீட் நாட் டு பி ஜீரோ அப்படின்னு நான் சொல்லிருப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி படிக்கிறேன் பாருங்க. இஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் இஸ் ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ், இட் இஸ் நாட் நெசரி தட் ஒன் ஆஃப் தி மேட்ரிசஸ் இஸ் ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒன் ஒன் டூ டூன்னு எடுத்துக்கோ, மேட்ரிக்ஸ் ஏ. அடுத்து மேட்ரிக்ஸ் பி எப்படி எடுத்துக்கிறேன்னா மைனஸ் ஒன் 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 மைனஸ் ஒன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் நல் மேட்ரிக்ஸ் கிடையாது, செகண்ட் மேட்ரிக்ஸும் நல் மேட்ரிக்ஸ் கிடையாது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது பாருங்க, ரோ வெர்சஸ் காலம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அடுத்து ஒன் இன்ட்டு பிளஸ் ஒன் பிளஸ் ஒன். சரிங்களா? இது இங்கே வந்துருச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், சரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போடுங்க. ஒன் இன்ட்டு ஒன் ஒன், ஒன் இன்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கரெக்டா? சரி, அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ, டூ இன்ட்டு ஒன் பிளஸ் டூ. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க, டூ இன்ட்டு ஒன் டூ, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ கரெக்டுங்களா? அப்போ இந்த வேல்யூ என்ன வருது? இது ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்போ என்ன வந்திருக்கு? ஜீரோ 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 தானே வந்திருக்கு. ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ்? நல் மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்தோம், என்னென்ன மேட்ரிக்ஸ் பாருங்க, இது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ, இந்த மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே நல் மேட்ரிக்ஸ் கிடையாது. தோ டூ மேட்ரிக்ஸஸ் ஆர் நாட் இன் நல் மேட்ரிக்ஸ், தேர் ப்ராடக்ட் மேபி நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன எடுத்துக்கிறோம்? ப்ராப்பர்ட்டி ஃபைவ் என்ன பச்சுறோம், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ்னு வந்திருந்தா தீஸ் டூ மேட்ரிக்ஸஸ்ல ஒன் ஆஃப் தி மேட்ரிக்ஸஸ் நீட் நாட் டு பி ஜீரோ, ரெண்டுமே நல் மேட்ரிக்ஸாக இல்லாமல் இருந்தால் கூட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ மேட்ரிக்ஸ் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? சரிப்பா, இது புரிஞ்சுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுலயே வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. நோட் தட் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் ஜீரோ மேட்ரிசஸ், ஜஸ்ட் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தென் ஏ அண்ட் பி ஆர் கால் தி டிவைசர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா இந்த ஏஎன் பி என்ன சொல்லிருக்கோம், டிவைசர்ஸ் ஆஃப் ஏ இன்டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா வந்து டிட்டர்மினன்ட்ல பார்த்தோம்னா டெட் ஏபி அப்படின்னு எடுத்து ஈக்குவல் டு ஜீரோ போட்டிருந்தா, அப்போ டெட் இதுக்கு இந்த ஏபி ஈக்குவல் டு ஜீரோனா டிட்டர்மினன்ட் எடுத்தா டெட் ஈக்குவல் டு ஜீரோனா டிட்டர்மினன்ட் இது மல்டிப்ளை பண்ண என்ன வந்துருக்கோம், டெட் ஏ இன்டு டெட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருக்கோம். அப்படின்னா டெட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ வரும், டெட் பி ஈக்குவல் டு ஜீரோ வந்துருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ புரிஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம்ப்பா.
ena idu idu vandu parunga idu determinant kandupidichu parunga 182 2 2 minus 2 0 appo determinant 0 adhe mari idu minus 1 into minus 1 1 1 minus 1 0 appadina rendu matrices ah namba multiply pannomna equal to 0 lanchina appo determinant edukumbodhu determinant of each matrix must be 0 ah irukkanum appdi namba eduthukrom idu purinjirukku ungalku okay va seri pa அடுத்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் பாருங்க ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 போயிரலாம் ப்ராப்பர்ட்டி 6 இப்போ வந்து நம்ம சொல்றோம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் a மேட்ரிக்ஸ் பை a நல் மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க அப்படி பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படினு பார்க்கலாமா ஒரு மேட்ரிக்ஸோட நல் மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஆன்சர் நல் மேட்ரிக்ஸ் தான் வரும் கரெக்ட் தானே ஒரு மேட்ரிக்ஸோட நல் மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நல் மேட்ரிக்ஸ் தான் வரும் இது வந்து உங்களுக்கு புரியுது ஓகே இது ப்ராப்பர்ட்டி 6 नेक्स्ट प्रॉपर्टी பார்க்கலாம் பாருங்க प्रॉपर्टी 7 प्रॉपर्टी 7 मल्टीप्लिकेशन ऑफ ए मैट्रिसेस बाय इटसेल्फ அப்படினு இருக்குறோம் அதாவது a into a into a into so on n டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சீங்க பா இப்படி மல்டிப்ளை பண்றது எப்படி எழுதிக்கலாம் a பவர் n அப்படினு நம்ம எழுதிக்கலாம் a பவர் n அப்படினு எழுதிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படினா ஒரு மேட்ரிக்ஸ் a இருக்கு அது பவர் m எடுத்துறோம் m டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இத n டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம்னா இத வந்து m into n இப்படினு போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் வந்துரும் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு சரி இதுல வந்து நோட் பாத்தீங்கன்னா என்னென்ன நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க இப்போ வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கறீங்க ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்கனா நல்லா கவனிங்க ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் பவர் 2 இல்லனா பவர் 3 இந்த மாதிரி என்ன போட்டிருந்தாலும் யூனிட் மேட்ரிக்ஸ் பவர் m னு போட்டிருந்தா அது யூனிட் மேட்ரிக்ஸா தான் வந்திருக்கும் ஏனா யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து அதனுடைய வேல்யூ 1 தான வர போகுது அதனால இப்படி வருதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த அல்ஜிப்ரா வந்து நம்ம 8th படிச்சிருப்போம் அந்த அல்ஜிப்ரா எல்லாம் இங்க யூஸ் பண்ணலாம் அதாவது பாலினோமியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாலினோமியல் ஈக்குவேஷன்ல வேரியபிள் எடுப்போம் அதாவது இப்படி எழுதுவோம் a0+a1x+a2x2+on an எழுதுவீங்க இல்லையா is equal to 0 அந்த மாதிரி எழுதி இருப்பீங்க இது வந்து பாலினோமியல் ஈக்குவேஷன் இது x என்ற வேரியபிள் இந்த x பிளேஸ்ல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம் அப்படி மேட்ரிக்ஸ் போட்டு இந்த பாலினோமியல் ஈக்குவேஷன்ல எழுதும்போது எப்படி எழுதணும்னா மேட்ரிக்ஸ்ல வரணும்ன்றதுல யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணிரலாம் பிளஸ் a1 into a மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ கேப்பிட்டல் லெட்டர்ல சொல்லுவோம் a2 a2 பிளஸ் on am a பவர் n அப்படினு வந்திருக்கும் இங்க ஸ்மால் லெட்டர் a எல்லாம் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் கேப்பிட்டல் லெட்டர் a எல்லாம் வந்து மேட்ரிக்ஸஸ் அப்படினு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா சோ அப்ப அல்ஜிப்ரால கூட இந்த மேட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணலாம் பா ஓகே உங்களுக்கு புரிஞ்சினா அசைன் பண்றேன் இந்த அல்ஜிப்ரால வந்து சப்போஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் a + b னு போட்டு இது ஸ்கொயர் பண்ணா அது எப்படி எழுதிக்கலாம் a2 + ab + ba + b2 இப்படி எழுதணும் நீங்க பாருங்க ab a + b ஹோல் ஸ்கொயர் a2 + 2ab + b2 னு எழுத கூடாது சரிங்களா சரி பா இப்போ வந்து பாருங்க a plus b whole square நம்ம a square plus 2ab plus b square எழுதுறோம் ஆனா அந்த மாதிரி எழுத கூடாது ஏன்னா ab யும் b யும் not equal தான அதனால இந்த மாதிரி எழுதிக்கணும் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு சரி அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நம்ம a - b whole square எப்படி எழுதலாம் பாருங்க a - b whole square எப்படி எழுதலாம் a² - ab - ba + b² ஒருவேளை ab = ba அது கம்யூட்டேட்டிவ் இருந்துனா 2ab னு எழுதிக்கலாம் அப்ப கம்யூனிட்டி வரலன்னா அதனால இப்படி எழுதிக்கணும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா சரி இதே மாதிரி a - b * a + b எப்படி வரும் பாருங்க a - b * a + b எப்படி வரும் நமக்கு ஆன்சர் a² + ab - ba + b² அப்படினு எழுதிக்கணும் இது a - b * a + b இந்த கேப்பிட்டல் a கேப்பிட்டல் b எல்லாம் 2 மேட்ரிக்ஸஸ் அப்படினு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் சோ a - b * a + b க்கு இப்படி வந்திருக்கு இதே a plus b into a minus b என்ன வரும் சொல்லுங்க a plus b into a minus b அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ நம்ம மாத்தி மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் மாறி வரும் அதனால தான் இது இப்படி மல்டிப்ளை பண்றதுக்கும் a minus b into a plus b வர ஆன்சரும் a plus b into a minus b யும் டிஃபரண்டா வரலாம் அதனால இதுக்கு என்ன வரும் பாருங்க a² - ab + ba புரிஞ்சீங்களா பிளஸ் மைனஸ் b² அப்படினு வருது ஓகே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி பா இங்க வந்து -b² தானப்ப வந்திருக்கும் இங்க -b² னு வந்திருக்கும் ஓகேங்களா சரி இது புரிஞ்சு உங்களுக்கு இதே மாதிரி அடுத்து எப்படி எழுதி இருக்கலாம்னா a - b இங்க -b போட்டா இது எப்படி எழுதிக்கலாம் -a *
b இப்படி எழுதிக்லாம் ஏனா இந்த மைனஸ்ன்றது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் a இன்டு b இப்படி கூட எழுதிக்லாம் பா ஓகே புரிஞ்சீங்களா சோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு செவன் ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பா நெக்ஸ்ட் கவனிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் மேட்ரிசஸ்ல டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஐடம்போடன் மேட்ரிக்ஸ் இப்போ ஐடம்போடன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ணிடணும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க ஏன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கோ இந்த ஏன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஏன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துருந்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் வரல ஏன்னு வரும் ஸோ வென் யூ மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர் இட்செல்ஃப் ஏ இன்டு ஏ அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா தட் இஸ் ஈக்குவல் ஏன்னு வந்துடும் இப்படி வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகே புரியுதுங்களா இதுக்கு பேர் என்னது சொல்றோம் ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம் பாருங்க ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ் இப்போ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் என்ன பண்றேன்னா 2 - 2 - 4 - 1 - 3 - 4 - 1 - 2 - 3 கொடுத்துருக்கேன் இது ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸா ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இது ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸா இல்லையான்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சு பார்க்கணும் ஏ ஸ்கொயர் வந்து நமக்கு ஏன்னு கிடைச்சதுன்னா அப்போ அது ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ் அப்போ ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம் அப்போ ஏன்றது என்ன ஃபர்ஸ்ட் 2 - 2 - 4 - 1 - 3 - 4 அடுத்து 1 - 2 - 3 கரெக்டா திருப்பி அதே ஏ எடுத்துக்கோங்க 2 - 2 - 4 - 1 - 3 - 4 - 1 - 2 - 3 இதை ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணுங்க ரோ வெர்சஸ் காலம்ல மல்டிப்ளை பண்ணுங்கப்பா ரோ காலம் மெத்தட்ல பண்றீங்களா அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படி பண்ணணும் சீக்கிரம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க வருதா பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணா 2 - 2 - 4 அடுத்து -2 - -1 + 2 அடுத்து -4 - 1 வந்து என்ன வருது -4 கரெக்டா பாத்துங்க நான் பண்றது கரெக்டா பாருங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 - -2 - 4 -2 - 3 வந்து -6 -4 - -2 வந்து -8 கரெக்டுங்களா அடுத்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் காலம் அப்போ 2 - -4 - 8 -2 - 4 வந்து திருப்பியும் ஒரு -8 அடுத்து -4 - -3 + 12 இப்போ வந்து ஃபர்ஸ்டா பாருங்க இது மட்டும் கரெக்டா ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் வந்திருக்கா பாருங்க 4 - 4 கேன்சல் ஆகி 2 வந்துருச்சா 2 வந்துருக்கு ஏ அடுத்து -4 இது -6 இங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்குமோ 2 - -2 - 4 போட்டேன் -2 - 3 என்னப்ப போட்டிருக்கேன் -6 போட்டிருக்கேன் -4 - -2 + 8 போடணுங்க +8 கரெக்டுங்களா அப்ப இந்த -4 - -6 இது ஒரு -10 -10 ஒரு 8 போட்டா -2 அப்ப -2 வந்துருச்சுங்களா அடுத்து பாருங்க இங்க 12 இந்த -8 - 8 இருக்கா இதோட -16 12 போட்டனால -4 ஃபர்ஸ்ட் ரோ சேமா வந்துருச்சுங்களா புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அதே அப்படியே ஏ மேட்ரிக்ஸ் மாதிரியே வந்துடும் பாருங்க அதே மாதிரி செகண்ட் ரோ காலம் பண்ணலாம் -1 - 2 - 2 - 3 - -1 - 3 - 4 - 1 + 4 அதே மாதிரி -1 - -2 வந்து +2 3 - 3 - 9 4 - -2 - 8 இப்போ பாருங்க அதே மாதிரி இது தேர்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணுங்க -+4 3 - 4 - 12 4 - -3 - 12 கரெக்டுங்களா அடுத்து தேர்ட் ரோ காலம்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 - 2 - 2 - -2 - -1 + 2 - 3 - 1 - 3 ஓகேங்களா அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 - -2 - 2 - 2 - 3 - 6 - 3 - 2 இது என்ன வருது +6 வந்துடுது அடுத்து 1 - இது தேர்ட் ரோ தேர்ட் காலம் 1 - -4 - 4 - 2 - 4 - 8 - 3 - 9 ஸோ இது சிம்பிளை பண்ணுங்க ஆன்சர் இது சேமா வருதா இல்லை செக் பண்ணி பாருங்க 2 - 2 - 4 -1 - 3 - 4 அடுத்து 1 - 2 - 3 அப்படி வந்திருக்கா வரல செக் பண்ணுங்கப்பா அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏதுனே அப்ப ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஐடம்போடன்ட் மேட்ரிக்ஸ்
சோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இல்லையா செக் பண்ண சொன்னாங்க. அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணிரணும். அதாவது அந்த மேட்ரிக்ஸை அந்த மேட்ரிக்ஸ்ல திருப்பி மல்டிப்ளை பண்ணனும். அப்படி மல்டிப்ளை பண்ணா சேம் மேட்ரிக்ஸே கிடைச்சதுன்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துப்போம். ஓகே புரிஞ்சீங்களா? சரி ஓகே பா. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பீரியாடிக் மேட்ரிக்ஸ். பீரியாடிக் மேட்ரிக்ஸ் இப்போ பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து பவர் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போறீங்க. ஏ பவர் ஒன், ஏ பவர் டூ, ஏ பவர் த்ரீன்னு பண்ணிட்டே போறீங்க. ஏ பவர் கே பிளஸ் ஒன்னு வரும் போது ஈக்குவல் டு ஏன்னு வருதுன்னு எடுத்துக்கோப்பா. அதாவது இந்த ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் ஏ பீரியாடிக் மேட்ரிக்ஸ். இப் ஏ பவர் கே பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ, வேர் கே இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த கே இஸ் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படி எடுத்துக்கணும். கே வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கணும். இப்படி வரும்போது இந்த கே இந்த ஏ பவர் கே பிளஸ் ஒன், சப்போஸ் ஏ பவர் ஃபோர் வருதுன்னு, ஏ பவர் ஃபோர் ஈக்குவல் ஏன்னு வந்துருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இது ஏ பவர் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா த்ரீ தான் வந்து கே பிளஸ்ல இருக்கு. ஸோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பீரியடை வந்து கே தான் எடுத்துக்கணும். பீரியட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து கேன்னு எடுத்துக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு பீரியட் என்ன வரும்னு சொல்லுங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பீரியட் என்ன வரும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல ஏ பவர் டூ இஸ் ஈக்குவல் டு ஏ தானே எழுத போறோம். அப்போ ஏ பவர் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிடலாமா? அப்போ இந்த ஒன் தான் கே பிளஸ்ல இருக்கும். அப்போ பீரியட் ஃபார் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப என்ன புரிஞ்சது? பீரியாடிக் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. நிப்போட்டன் மேட்ரிக்ஸ். நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் NILPOTENT நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்ப இந்த நிப்போட்டன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்றோம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து போறோம். நல்லா கவனி. ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம். ஆர்டர் வந்து எம்னு எடுத்துக்கேன். ப்ரொவைடட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ரிலேஷன் ஏ பவர் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வேர் ஏ பவர் கே மைனஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸை ஏ பவர் ஒன் எடுக்கிறோம், ஏ பவர் டூ, ஏ பவர் த்ரீ இப்படி எடுத்துகிட்டே போகிறோம். அப்படி போயிட்டே இருந்தால் ஏ பவர் கே ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி இருந்தாலும் இந்த மேட்ரிக்ஸ் இப்போ இந்த கே இருக்கு இல்லையா, இந்த கே என்பது பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கப்பா. கே என்று பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துட்டு இந்த கே இஸ் நோன் அஸ் ஆர்டர் ஆஃப் தி நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஈ. இந்த கே வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டர் ஆஃப் தி நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ்ல பவர் அதை திருப்பி திருப்பி மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தா ஜீரோன்னு வரணுமா? அப்படி இருந்தால் அது நிப்போட்டன் மேட்ரிக்ஸ். சரிங்களா? சரி, அப்படின்னா ஏ பவர் கே கொண்டு ஜீரோ வந்துச்சுன்னா அந்த கேன்றது ஆர்டர் ஆஃப் நிப்போட்டன் மேட்ரிக்ஸ் வந்திருக்கும். இந்த ஏ பவர் கே மைனஸ் ஒன் வந்து ஜீரோன்னு வந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்வால்டரி மேட்ரிக்ஸ். இன்வால்டரி மேட்ரிக்ஸ் இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ். இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துங்க. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு திருப்பி மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் வரும் இல்லையா? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு வரும். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ். இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ரிலேஷன் ஏ பவர் டூ ஏ ஸ்கொயர், அதாவது ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் இன்வால்ட்ரி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் ஐன்னு வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லுங்க? இன்வால்ட்ரி மேட்ரிக்ஸ். அதே ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஏன் வந்துச்சுன்னா அது என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொன்னோம். இதே ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணி அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் இன்வால்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அப்போ இன்வால்ட்ரி மேட்ரிக்ஸை ஏ ஸ்கொயர் வந்து ஏ இன்ட் ஏ ஈக்குவல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்தா இந்த ஏ அந்த பக்கம் போச்சுன்னா ஏ ஈக்குவல் ஐ இன்ட் ஏ இன்வெர்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு மேட்ரிக்ஸ்க்கு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஒரு ஒரு இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸும் அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு நான் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன், அது வந்து இன்வாலட்ரி மேட்ரிக்ஸா இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ் கிடையாதா நீங்க சொல்லணும். மேட்ரிக்ஸ் ஏ பாருங்க, மைனஸ் ஃபைவ் எயிட்டு மைனஸ் எயிட்டு ஜீரோ,
அடுத்து வந்து 3 5 0 நெக்ஸ்ட் வந்து 1 2 minus 1 னு கொடுத்திருக்கேன் இது இன்வாலிட்டரியா இன்வாலிட்டரி கிடையாதான்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா சொல்லுங்க இது இன்வாலிட்டரியா இன்வாலிட்டரி கிடையாதா அதாவது a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் a ஸ்கொயர் வந்து i வந்துச்சுனா அது இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் அப்ப எழுதிங்க minus 5 minus 8 0 3 5 0 1 2 minus 1 a ஸ்கொயர்னா a இன்டு எது நம்ம அப்ப இன்டு a போடுவோம் minus 5 minus 8 0 3 5 0 1 2 minus 1 அப்படி எழுதிக்கலாமா இப்படி எழுதிட்டீங்கன்னா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வெர்சஸ் காலம் பண்ணலாம் கரெக்ட்டா அப்ப minus 5 into minus 5 25 minus 8 into 3 வந்து எவ்வளவு 24 ஆ minus 24 ஆ அடுத்து என்ன வந்துருது 0 into 1 0 அப்படி விட்டுருங்க அப்ப இது 1 னு வந்துருச்சு சரிங்களா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா எப்படி வரும் நமக்கு 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி வந்துருந்தா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா थर्ड ஆர்டர்ல இப்போ இங்க இது வந்து 1 னு வந்துருச்சு கரெக்ட்டா அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ப minus 5 into minus 8 minus 8 எவ்வளவு 40 ஆ minus 8 into 5 வந்து என்ன போறது இது இது வந்து minus 40 னு வந்துருது 0 னு வந்துருது 0 into 2 0 னு வந்துருது அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ थर्ड காலம் minus 5 into 0 minus 8 into 0 0 தான் 0 into minus 1 0 தான் வந்துருது சோ நம்ம பாருங்க இங்க இங்க வந்து 1 0 0 னு வந்துருச்சு கரெக்ட்டா அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுங்க 3 into minus 5 minus 15 அடுத்து 5 into 3 வந்து plus 15 அடுத்து 0 into anything 0 அப்ப இது 0 வந்துருச்சு So second row, second column, 3 into minus 8, minus 24, 5 into 5, plus 25, அடுத்து 0 into 2, 0, 1 நு கடைச்சிருச்சு, சரியா? அடுத்து second row, third column, 3 into 0, 0, 5 into 0, 0, 0 into minus 1, 0. Next third row, first column, 1 into minus 5, minus 5, 2 into 3, வந்து, plus 6, அடுத்து minus 1 into 1, minus 1. Next second row, second column, 1 into minus 8, minus 8, 2 into 5, 10, minus 1 into 2, minus 2. Next, second, third row, third column. 1 into 0, 0, 2 into 0, 0, minus 1 into minus 1, 1. அப்பு பாருங்க என்ன வந்திருக்கு? இந்த value 1, இது 0, 0 வந்திருக்கு. பரண்டுங்களா, இது 0 தனப்பா, 0, இந்த value 1, இந்த value 0, இங்க இந்த value வலா 0, இது 1, 0, இங்க 1 வந்திருக்கு. அப்படின்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் புரிஞ்சுங்களா அப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம் ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டு ஏ தான் போட்டிருக்கோம் ஏ இன்டு ஏ என்ன நம்ம கிடைச்சிருச்சு கிடைச்சிருக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அந்த கண்டிஷனை அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லயே மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருந்தோம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்